எஸ்எஸ் மியூசிக் ப்ரவுட்லி பிரசன்ஸ் ஹிப்ஹாப் தமிழாவின் தானா சேர்ந்த கூட்டம். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சேரா ஹோம் ஜங்ஷன். சேர்ந்து வாங்க, சேராக்கு வாங்க. பவர்ட் பை மேட் ராபிட். ஃபுட் பார்ட்னர் பல்லாவரம் யாமொய்தீன். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சென்னை குல்ஃபி. இங்க பாத்தீங்களா சார், இங்க பாத்தீங்களா வெடிக்குது, இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படியாவது எஸ்எல்ல வைக்கணும். ஏன்னா நான் எழுதுறப்ப ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இது அவர்கிட்ட அதான் சொன்னேன் சார், எனக்கு ஆப்ஷன் இல்லை சார், நீங்களே யாராவது ஆப்ஷன் என்ன சொல்லுங்க சார், எனக்கு ஆப்ஷன் இல்லை சார், பண்ணி தான் சார் ஆகணுங்கிற இதுல தான் அடம் பிடிச்சி அப்படி லாக் பண்ணிட்டீங்க. நீங்களே ஒரு ஆப்ஷன் கொடுங்க, இல்ல நீங்க தான் நடிக்கணும். அது கேம் வித் லேப்டாப், அதுவே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நடிப்பு இல்லை, இல்லை 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 நடிப்பு இல்லை சார், லேப்டாப் இல்லை இல்லை. இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கதைன்றதை விட த வே ஹி மூட் அந்த லேப்டாப்பை திறந்து பார்த்து அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது பண்ணுறது இது பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கதையை கேட்க 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 எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு, பையன் பண்ணுவான்னு தான் நினச்சேன் நான். ஆப்வியஸா? ஸோ நாட்டில் கம்மியாக இருக்கணும் கொடுக்கணுமா, ஜாஸ்தியாக இருக்கணும் கொடுக்கணுமா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நாட்டுல யாரா கம்மியா இருக்கானுங்க? பணக்காரன் தானே, எல்லாத்தையும் பணக்காரன் கொடுறான். நடிகன் இல்ல கடைசி உலகப்போருடைய ஸ்பெஷல்ல ஹியர் வி ஹேவ் ஒரு பத்தி நான் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு குழந்தை ஆக்சுவலி, பட் இருந்தாலும் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கமல் சாரே பாக்குற மாதிரி இருக்கு. சோ ஹியர் வி ஹேவ் நாசர் சார் அண்ட் அவர் ஃபேவரட் நட்டி சார். Thank you all. சார் வணக்கம். சார் வணக்கம். கார்த்திக் அது நான் எப்படி நான் சார் காஸ்ட் பண்ணீங்க அந்த அந்த ரோலுக்கு? எனக்கு பயங்கர ஆசை, எல்லா படத்துலையும் கேட்பேன். இதுக்கு முன்னாடி சிவகுமார் சபதம் படத்தில் வந்து அந்த தாத்தா கேரக்டர் அப்போ ஃபஸ்ட்டு சாரை ட்ரை பண்ணலான்னு பண்ணோம், பட் ரீச் பண்ண இது அவளை அவர் கொரோனா டைம் பீக் கொரோனா, அப்புறம் அப்படியே சரி ஓகே அப்படியே பதுங்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு பிடிச்சவங்களை எப்படியாவது இது பண்ணிவிடும். அன்பறிவில் வந்து நெப்போலியன் சார் வந்து கரெக்டாக அமைஞ்சார். இல்லை எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன், சார் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்டு பார்ப்பேன். சில பேர் டிஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க, பட் இது நான் என் ப்ரொடக்ஷனுங்கிறப்ப எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ எல்லாரையும் போய் எப்படியோ அடம் பிடிச்சி சாரெல்லாம் வந்து விடுற மோட்லேயே இல்லை. நான் வீட்டுக்கே போயிட்டேன் ரெண்டு தடவை, வீட்டுக்கு போய் சார் இங்கே பாருங்கள் இப்படி ஷூட் பண்ணுவோம்னு கிட்டத்தட்ட சேல்ஸ்மேன் தான். இங்கே பார்த்தீங்களா சார், இங்கே பார்த்தீங்களா வெடிக்குது, இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படியாவது எஸ்எல்ல வைக்கணும். ஏன்னா நான் எழுதுறப்ப ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இது அவர்கிட்ட அதான் சொன்னேன், சார் எனக்கு ஆப்ஷன் இல்லை சார், நீங்களே யாராவது ஆப்ஷன் என்ன சொல்லுங்கள் சார், எனக்கு ஆப்ஷன் இல்லை சார், பண்ணி தான் சார் ஆகணுங்கிற இதில் தான் அடம் பிடிச்சி அப்படி லாக் பண்ணிட்டீங்க. நீங்களே ஒரு ஆப்ஷன் கொடுங்க, இல்லை நீங்கள் தான் நடிக்கணும். எல்லாருக்கும் நட்டி சாருக்கு நட்டி எல்ஐஸ் நட்ராஜ்னு அவர் பேர் எழுதி வச்சுட்டு அந்த ப்ரைமரி கேரக்டர்ஸ் வந்து என்னால் சார் இது நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என் பயங்கரமான இது போனப்போ சாரு வந்து சொல்கிறேன், சார் மாயன் படம் அவதாரம் படம்லாம் எனக்கு ரொம்ப பயம், உங்களை பார்த்தா பயமாக இருக்கும் சார் அப்போல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி சார்கிட்ட இது பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை. ஸோ ஒவ்வொரு படத்துலையாக ஒரு பக்கெட் லிஸ்ட்டை வந்து நான் வெட்டிகிட்டே வரப்போ இந்த படத்தில் வந்து எப்படியோ எனக்கு வந்து அமைஞ்சிச்சு. சூப்பர் 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 சூப்பர். ஸோ சார் நீங்கள் அதான் சார் டக்குன்னு பார்க்குற போது நம்ம நிறையா டைம் வந்து உங்களை வந்து நிறைய படங்களை பார்த்து வியந்திருக்கும், எப்படி இவருக்கு மட்டும் இந்த மாதிரி ரோல் அமையுது, இவர் அப்படியே தூக்கி சாப்பிட்றாருன்னு சொல்லி. ஸோ டிரெக்டர் ஆதி உங்கள்கிட்ட வந்து கதை சொல்கிறப்போ உங்களுக்கு மைண்டில் என்ன சார் ஓடிட்டு இருந்துச்சு? நான் வந்து ஒரு 37-38 இயர்ஸாக நான் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், க்ராஸ்ட் அபவுட் 600 ஃபிலிம்ஸ். அப்போது எனக்கு ஒவ்வொரு படமும் எனக்கு புது படம் தான், ரைட். அப்புறம் ஒவ்வொரு டைரக்டரும் வந்து ஐ பி வெயிட்டிங் டு, இட்ஸ் லைக் வெயிட்டிங் ஃபார் அ டீச்சர். ஏன்னா இப்போ புது டைரக்டர்னா அவர்கிட்ட இருந்த நம்ம என்ன அப்கிரேட் பண்ணிக்கலான்னு, ரியலி அப்படி தான். நான் ஆதியம் வந்து வாசு இந்த இதை முதல்ல கொண்டு வந்தார், நான் வழக்கம் போல் இல்லை தெலுங்கு படம் அது இதெல்லாம் போயிட்டுருக்கு. தென் மை அப்புறம் என்னுடைய மனைவி தான், அவங்க தான் என்னுடைய அலுவலகத்தை பார்த்துக்குறாங்க. இல்லை அந்த தம்பியை வந்து ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டுச்சு நம்ம முடியலன்னு சொல்லிட்டோம், நீங்கள் பண்ணுறீங்க அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் நடிப்பு இல்லை,
அந்த கதைன்றதை விட த வே ஹி மூவ்டு அந்த லேப்டாப்பை திறந்து பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது பண்ணுறது இது பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மோர் தென் த கதை என்னென்னா, நான் நிறைய கதைகள் வந்து சொல்லுவாங்க கேட்பாங்க, அதில் மிக பிரமாதமான ஒரு நடிப்பு இருக்கும். ஆனால் ஆதி பண்ணதில் ஒரு ஜெனுவினிட்டி இருந்துச்சு. நான் இதை பண்ண போகிறேன் சார், அதை பண்ண போகிறேன் சார், அது அந்த கதையை கேட்க 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 எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய கேன்வாஸ், இது மூன்றாம் உலக போர் இது அதுன்னு சொல்லும்போது எப்படி இந்த பையன் பண்ணுவான்னு தான் நினச்சேன் நான். ஸோ அந்த அந்த ஜெனியூனிட்டி தான் ஃபஸ்ட்டு ஐ எக்ஸ்பெக்ட், அண்ட் இட் வாஸ் தேர் வித் ஹிம். ஐ செட் லெட் ஹிம், ஐ வில் ட்ராவல் வித் ஹிம். அப்படி தான் நான் வந்து ஐ ஜாயின் திஸ். அண்ட் மோரோவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ கீப் லேர்னிங் திங்ஸ், தட்ஸ் வாட் மேக்கிங் மீ டு கோ ஹெட் ஆஃப்டர் ஆல் திஸ் இயர்ஸ். அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவங்க எப்படி தான் இவங்க வந்து இந்த படத்தை பண்ண போகிறாங்க. நான் நடிக்கிறதுன்றதை விட ஐ ரியலி வாண்ட் டு நோ ஹவு தே ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் த திங், த ஐடியா தே ஹவ் காட், தட் இல் பி த மோண்ட் இன்ட். ஏன்னா நான் பெரிய பெரிய பாகுபலி மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், பெரிய படங்கள் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்படி இவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இது சார் இது சார் மூன்றாம் உலக போர் இப்படி அப்படின்றான், எனக்கு விஷுவல்ஸாக வந்துட்டு இருக்கு, இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா, அந்த கேரக்டரை நான் வந்து பண்ணிடலாம். ஸோ திஸ் ரியலி என்னை அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சது. சரி என்ன போப்போம், பிகாஸ் நிறைய படங்களில் நான் ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே போர் அடிக்கும் நான் நடிக்கிறத பார்த்து, ஐயோ இதே சீனு இதே இதே லவ் ஃபெயிலியர் இதே தான் பண்ணிகிட்ருக்காருன்னுவீங்க. ஸோ இது அது மாதிரி இல்லை, இது திஸ் வாஸ் என்டைர்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ ஆப்டட் ஃபார் திஸ். சூப்பர் சார், சூப்பர் சார். எனக்கு என்னன்னா, நாசர் சார் வாயிலேருந்து இந்த ஒரு வேர்ட்ஸ் வந்தப்போ டைரக்டரா ஜெயிச்சிட்டீங்கண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்கார். எப்படி வீட்டுக்கு ஒரு மனம் வளருங்க அப்போதான் வீடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களோ, இப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு கதை ரெடி ஆகுதுன்னா இவரை போடுங்க அந்த படம் ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சார் லைட்டா பயமா இருக்கு, நான் அந்த மகாராஜா பார்த்ததுக்கு அப்புறம் பத்திரமா இருந்தீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். எவ்வளவு மகாராஜா ஃபேன்ஸ் நட்டி சார் இருக்கீங்க. வரதராஜன் கண்டு யார் பயப்படுவாங்க, தப்பு பண்ணவும் தான் பயப்படுவாங்க, தப்பு பண்ணீங்க. அண்ணா நான் இல்ல, ஐயோ சார் நான் உங்க இது சார் கான்ஸ்டபுள் சார் நான். ஓகே, எனக்கு என்னன்னா இவர் வந்து இந்த மகாராஜால வர நட்டியா இல்ல சதுரங்க வேட்டை நட்டியானா இந்த படத்துல? அவர் வந்து நட்ராஜ் என்பவர் மிகவும் ஸ்வீட்டான, நீங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஸ்வீட்டான ஒரு ஆளு. ஆனால் ஸ்க்ரீனில் இறங்கிட்டார்னா அது நடக்கும். அது எப்படி சார் அந்த மேஜிக்? அது அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை சொல்லுங்கள் சார். சார் பயங்கர இவ்வளோ தன்னடக்கமாக பேசுகிறீங்க சார். நீ எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்னு அவர் டேரக்டரே சொல்லிட்டாரு. ஸோ அவர் நாசர் சார் சொன்னார் இந்த மாதிரி லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆக்டாக போட்டாப்ல வீட்லேயும் சொன்னாங்க, நான் நம்பிக்கை ஆக்டிங் சேம் சேம் டேக் சேம் ஸ்கிரிப்ட் சேம். ஓகே, இந்த கதையை சொல்லும்போது ஜென்ரலாக வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல இது எப்படி வரும்னு. நான் கேட்ட முதல் கேள்வி வந்து, ஆமாம் இது எங்கேருந்து யோசிச்சிங்க நீங்கள் அப்படின்னு தான் கேட்டேன். இல்லை வந்துருச்சிங்க அப்படின்னாரு. இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு குளோபலைசேஷனோட ஒரு படத்தை பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ அதான் கேட்டேன், உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணிட முடியுமா, இது பண்ணலாம் சார்னார். சரி நான் ஒத்துக்கிட்டது காரணமே இவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் முதல்ல. எல்லாருமே ஆனால் பிரமாதமாக பண்ணார். நான் ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சார், அந்த ஃபுட்டேஜில் வந்து என்னென்னவோ இருந்தது. ஸோ நான் நினச்சேன் இந்த மாதிரி படம் வரப்போதுன்னு ரெஃபரன்ஸ் காட்டுறாருன்னு சொல்லிட்டு, இது எந்த படத்தோட ஃபுட்டேஜ்னு இல்லை, ஒரு வாரமாக நாங்கள் ஷூட் பண்ணது சார், அந்த ஒழுந்தவன் தான் நான். அதுக்கப்புறம் அப்படியே போனது தான் சேம் ஃபுட்டேஜ் சாருக்கும் காமிச்சிட்டேன். அதை ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சு, சார் இப்படி தான் சார் படம் வரும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணி எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, பட் எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டால் அதுவே படத்தை இழுத்துட்டு போயிடுங்கிற நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து ஷூட் பண்ணி அதை காமிச்சு எல்லாரையும் ஒரே போட்டில் ஏற வச்சு அப்புறம் இறங்கிட்டோம் நடுக்கடலில். ஆமாம், என்னோடய முதல் படம் நாளைன்னு ஒரு படம், அந்த படம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணாங்க, ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் என்னை எடுத்தாங்க சார், அப்போ ரெடியாகல. அப்புறம் அவரோட காம்பினேஷனில் அவர் ஒரு டைலாக் கேட்பார், என்னடே போலீஸ்காரங்க முன்னாடி யார் ரத்தப்பாய் காமிச்சது அப்படின்னு கேட்பார் இவர். அதுக்கு நான் பதில் சொல்லணும், என்னால் பதிலே சொல்ல முடியல, போய் நாக்கு ஒட்டிச்சு அவர் பார்த்தோன்னா பயந்துட்டேன். நான் சார் அதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் அவர் சாரோட காம்பினேஷன் சீனு. அப்புறம் சொன்னேன் அந்த பேன் ரைட்டு பேன் லெஃப்ட்லாம் ஈஸியாக இருந்ததுல வாடான்னு சொல்ல, போய் நாள் நீ வந்து ஒரு டீ சாப்பிட்டோம், எத்தனை பேரும் படுத்திருக்கேன் படு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் ஈஸியாக அதை பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த நாணயம் கனெக்ட் இந்த படத்தில் இருக்கா சார், உங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன்ஸ்? இவங்க தான் படமே,
இவங்க ரெண்டு பேர் தான், எங்க ரெண்டு பேருக்கும் தான் படம் அவர் தான். பட் நான் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மெயின் ஃபோர்ஸ் ஒன்று போயிட்டே இருக்கும். எனக்கு எதையும் நான் ஸ்டார்டிங்கில் சதுரங்க வேட்டியை மென்ஷன் பண்ணேன்னா, ட்ரெய்லரில் ஒரு முக்கியமான டைலாக் ஹீரோ பேஸ் வரணும்னு பார்த்தா நட்டி சார் அங்கே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிருக்காரு, அந்த பணக்காரங்க மட்டும் கம்மியாக இருக்காங்க, அந்த டைலாக் எங்களுக்காக சொல்லி காட்டுங்க சார். நிறைய வராருங்க, நாட்டில் கம்மியாக இருக்கணும் கொடுக்கணுமா ஜாஸ்தியாக இருக்கணும் கொடுக்கணுமா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நாட்டுல யாரா கம்மியா இருக்கானுங்க? பணக்காரன் தானே, எல்லாத்தையும் பணக்காரன் கொடுறான். பர்ஃபார்மன்ஸாகவே மாறிட்டீங்களே சார். ஓகே, இப்போ எப்படி நான் இருந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து எழுதுறப்ப நட்டி எல்ஐஸ் நடராஜன் எழுதிட்டேன். கேரக்டர் பேர் பேராதான், அதே கேரக்டர் பேராதான். சார் கேட்டார் என்னப்பா அப்படி எழுதியிருக்கீங்களேன்னு. சார் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா மாத்திக்கங்க சார், எனக்கு இதான் சார் அப்படியே எழுதுற ஸ்பீட்ல எழுதிட்டேன்னு. அவரை வச்சு எழுதுனனால அவர் மாதிரி நடிச்சிடலாம், இப்படி வரும் இந்த டைலாக் இப்படி வரும். அண்ட் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதியிருந்தேன் சில டைலாக்லாம், அதெல்லாம் அவர் சொன்னாதான் அது எனக்கு ஒர்க் ஆகுங்கிறது ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிட்டேன் நான் மைண்டில். அண்ட் அது வந்து அவர் புல் ஆஃப் பண்ணுறப்ப ஸ்க்ரீனில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. நட்டி சார்கிட்ட எப்படின்னா, நான் வந்து சார் இது இதுன்னு ஐடியா சொல்லிவிடுவேன், சொல்லிட்டு கேமரா வச்சா அவர் பார்த்து அவர் அவர் எனர்ஜி அவர் அவர் எனர்ஜியை பிடிச்சிட்டா போதும். நாசா சார் அப்படி இல்லை, நாசா சார் வந்து ஸ்கூல் பிரின்சிபல் அந்த இந்த மாதிரி ஆஹா பக்கு 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 பக்குன்னு இருக்கும். சார் இதுதான் சார் டைலாக் அப்படின்னு சார் அதை பார்த்துட்டாருன்னா நானும் ஓகே அவரே பிடிச்சிப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணுவேன். இது எப்படி பண்ணணும்னா ஐயோ கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி பக்குன்னு இருக்கும். பட் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அவருக்கு புரிய வைக்கிற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் எல்லாருக்கும் இது பண்ணி அவங்க ஸ்டைலில் நடிச்சுலாம் காட்டுவேன். சாருக்கு மட்டும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வந்து சரி இதான் சார் டைலாக், எதை கேட்டார்னா இப்படி சொல்லலாம் சார், அதோடு நிறுத்திப்பேன். கேமரா வச்சா ஒன்று அப்படியே அந்த கேரக்டராக அங்கே திடீர்னு நீங்கள் எழுதின கேரக்டர் அங்கே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரேமில். நான் நிறைய தடவை வந்து பார்த்து பிரமிச்சு போய் சார்கிட்ட சொல்லுவேன், அவர் அதை மதிக்கவே மாட்டார். அவர் வந்து ஆ ஓகேப்பா அப்படின்றவர். சார் சார் சூப்பர் சார், எமோஷ்னலாக வந்து சார் செம்ம சார் அப்படிமா ஓகே அப்படின்னு போயிட்டு அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம அந்த உச்சரிப்பு ஏத்த மிறக்கம்லாம் இருக்குல்ல, அது கற்றுக்கலாம் சார்கிட்ட. அது சாதாரண படிப்பார் அப்படிப்பா, சரிடா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவார். அப்புறம் அதை சொல்லுவார் பாருங்கள், எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும் எங்கே பாஸ் பண்ணணும் அதெல்லாம் அப்படியே மெஷர்டாக இருக்கும். நீங்கள் மூணு நாலு டேக் எடுத்தீங்கன்னா கூட எக்ஸாக்ட் அந்த பாயிண்ட்ல அது வரும். அது ஒரு இந்த இதில் தான் சார் நான் அப்படி ஒரு இதை கற்றுக்கிட்டேன். ஓகே, கை ஆக்ஷன் கூட அடுத்த டேக் அடுத்த டேக் வேற வேறு ஆங்கிள். இப்போ நட்டி சார்லாம் அப்படி பண்ணவே முடியாது சார், இந்த டேக்கில் வச்சா இதில் ஒரு எனர்ஜி, அடுத்த டேக்கில் அதே மாதிரி கூட அவர் அவர் ஃப்ளோவில் ஒன்று போய்கிட்டே இருப்பார், அதை கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனால் சாருக்கு வச்சா எந்த ஆங்கிள் எத்தனை டேக் வச்சாலும் அதே ஒரே மாதிரி நடிப்பாருன்ற. சோ இல்ல பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஒன் டே யூ வில் கெட் தட் பிளேஸ். அது வந்து எடிட்டர்ஸ் டிலைட் சார், அது மேட்ச் பிரச்சனை இருக்காது, எங்க வேணா வெட்டலாம், ஆக்ஷன் கண்டினியூட்டி எந்த ப்ராப்ளம் இல்லை. டைரக்ஷன் டீம்லாம் வந்து அப்படி கூல் ஆகிடுவாங்க, ஒரு ஆக்ஷன் கண்டினியூட்டியும் பார்க்க வேணாம், அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்போ வந்து இந்த இந்த படத்தில் சார் நடிக்கிறப்ப எனக்கு இம்ப்ரூவ் ஆகுது, ஓ இவ்வளோ எஃபர்ட் போடணுமா அப்படின்னு. பட் நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அவர் உட்காந்துருப்பார் சார் ரெடி சார் ஓகே அப்படின்னு வருவார், திடீர்னு கேரக்டர் அப்படி வருவார், திடீர்னு கேரக்டராக மாறும். அது எப்படி அதை அது மேபி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹேவ் டு தேங்க்ஸ் மை குருஸ் டீச்சர்ஸ் ஹூ ட்ரெயின் மீ அஸ் அன் ஆக்டர். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆக்டிங் வந்து டேலண்ட்னு நினச்சிட்ருக்கீங்க, நான் எல்லாம் வந்து இப்படி யாராவது பாராட்டும் போது ராமானுஜம் சார்லேருந்து முத்துசாமி சார்லேருந்து கே ஏ குணசேகரன் கோபால்சாமி இவங்கெல்லாம் தான் எனக்கு வருவாங்க, பிகாஸ் தே ஆல் சிசில்ட் மீ. அவங்க பண்ண சொன்னது தான் நான் இன்னும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நடிப்பை பற்றி என்ன கொடுத்த பாராட்டெலாம் என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் சமைச்சிருக்கேன். சார் நம்ம ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி நீங்கள் ஓவர் த டிகேட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்டேஜ் ட்ராமாஸாக இருக்கட்டும் நிறைய ஒரு ப்ராமிசிங்கான ரைட்டர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் எனக்கு அகெயின் எக்ஸாம்பிளுக்கு உலகநாயகன் தலைவர் தான் வராரு. ஒரு ஒரு ஹீரோ டேர்ன்ட் அஸ் டேரக்டர் ரைட்டர், அவர் இந்தியன் சினிமாவோட முக்கியமான ஒரு ரைட்டர். ஸோ நீங்கள் டிரெக்டர் ஆதிக்கு பயங்கரமான சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க, ரைட்டர் ஆதிக்கு. ஆமாம், இன்றைக்கி வந்து ரைட்டர் தனியாக இல்லை டைரக்டர் தனியாக இல்லை, ஏன்னா இவர் சொன்ன கதையெல்லாம் பார்க்கும்போது அது வார்த்தையில் எழுத முடியாது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ்அப்பில் எங்கே பண்ணிகிட்ருக்கோன்னா பின்னால் வந்து ஒரு பெரிய பூகம்பம் நடக்குது, பின்னால் வார் நடக்குதுன்னும் போது இதையும் அதையும் ரிலேட் பண்ணி அவர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டார். ஸோ ஹி ஹஸ் கான் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் பீயிங் அ ரைட்டர். அவர் கம்ப்ளீட்டாக அந்த விஷுவலாகவே அவர் வந்து இதை ட்ரீட் பண்ணிகிட்ருக்காருன்னா, நிறைய இடத்துல வந்து டைலாகெல்லாம் ரொம்ப கம்மி தான், பிகாஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ ஐ டெஃபினெட்லி அக்செப்ட் ஹிம் ஹஸ் அ குட் ரைட்டர். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இன்னொன்று ஆதிக்கிட்ட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது,
என்ன வேணுமோ அதை தான் எடுப்பார். இன்றைக்கி நான் நிறைய படத்தில் நடிக்கிறேன் சார், இப்படி ஒன்று எடுத்துக்கலாம், அப்படி ஒன்று எடுத்துக்கலாம், இப்படி ஒன்று எடுத்துக்கலாம், அப்படி இப்படி ஒன்று எடுத்துக்கலாம் அப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சார் இது 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 ஓகே தம்பி போதுமாடா, இல்லை வேறு படம் இல்லை சார். இது எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஐ திங்க் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்வேன், நான் வந்து அது ப்ரொஃபஷனலிசம்னு சொல்வேன். தட் இஸ் வாட் வி நீடு இன் தீஸ் டேஸ். சார் அப்படியே ஆஸ் அ சீனியராக அவருக்கு ஒரு லைஃப் டைம் அட்வைஸ் டு ஆதி தமிழ் சினிமாவில் அவர் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றது. ரொம்ப செலவு பண்ணதுடா தம்பி. என்னடா உங்கள் உங்கள் அட்வைஸ் ரொம்ப வயசானவன் ஆகிட்டேன். சார் சீனியர்லாம் ஒரு ரெண்டு வயசு பேர் சீனியரில் ஐ எம் ட்ரைங் டு கம் டவுன் டு ஹிஸ் ஏஜ். ஓகே நான் உங்களுக்கு நான் ஜென்ரலாக எல்லா சினிமாவுக்கு வரவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும், அதே தான் நான் ஆதிக்கிட்ட சொல்லணும்னு நினச்சாலும் ஆல்ரெடி ஹீ இஸ் தட். பி யுவர் செல்ஃப், பி யுவர் செல்ஃப். ஆனால் சினிமாவில்ன்றது என்னென்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவருக்காக எப்படி இருக்கணும், அவருக்காக எப்படி இருக்கணும்னு இல்லாமல் தான் தானாக இருக்கிறதே ஒரு பெரிய சுகம். அட் எனி லெவல் யூ ஷுட் நாட் லீவ் இட். ஆல்ரெடி யூ ஆர் தேர் அண்ட் ஐ விஷ் யூ டு கோ அஹெட். தேங்க் யூ அண்ட் பி ஹம்பிள் லைக் திஸ் ஆல்வேஸ். சார் இப்போ அதே அப்படியே உங்கள் டிபார்ட்மெண்ட்டு வரேன் சார். ஆசை சார் சொன்னார்ல உங்ககிட்ட, இப்போ இந்த பேன் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறப்பலாம் உனக்கு ஜாலியாக இருந்துச்சா, இப்போ நடிக்கிறப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நீங்கள் பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் எனக்கு மறந்துருச்சு, எங்களுக்கு நட்டி கேமராமேன்றதே மறந்து இந்த ஆள் செம்மையாக நடிக்கிறாருப்பான்னு நான் ஆக்டர் நட்டிக்குள்ளே போயிட்டோம். ஸோ ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ செய்து ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு நிறைய பிளான் இருக்குது அவரை வச்சு. சினிமாட்டோகிராஃபி சார் நீங்கள் ஆதி அவர் வந்து நிறைய உங்களை வச்சு ஒரு கேரக்டர்ஸ்லாம் வச்சுருக்காப்புல, இந்த கேரக்டர் நட்டி அலைஸ் நட்ராஜன் கடைசி உலக போரில் எப்படி எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான் தனக்கு தன்னோட காரியம் நடக்கணுங்கிறதுக்காக. இப்போதைக்கு அவ்வளோ தான் சொல்ல முடியும், மற்ற தியேட்டரில் வந்து அப்டேட் எங்களுக்காக கொடுங்க சார். படத்தில் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும், படம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். அண்ட் நாசர் சாருக்கும் நட்டி சாருக்கும் கல்யாண் மாஸ்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபஸ்ட் ஹாஃபே நவுத்தும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, இவங்க ரெண்டு சீனில் ஒரு இது வரும், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், எனக்கு ரொம்ப படத்தில் ரொம்ப பர்சனலாக அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக உண்மையிலே ஒரு ஒரு அந்த கேரக்டர்ஸ் பண்ணுற ஒரு ஃபீல் அந்த வேர்ல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு, பயங்கர ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ் ஆஃபாக ஒன்று பண்ணுவாங்க. ஆஹா ஆஹா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஷூட்டிங் பார்க்குறப்பவே நம்ம ஏதோ தியேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற ஃபீல் கொடுப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அதை ஷூட் பண்ண. எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் வந்து இந்த படம் முடிஞ்சோன்னே நட்டி எலைஸ் நட்ராஜ் கிங் மேக்கர் வந்து கிங் மேக்கராக நிற்பார் அவர். கிங் மேக்கர் நட்டிக்கு ஒரு பெரிய கைத்தடல்கள். எஸ் சார் டைட்டில் நல்லா சார், அடுத்த படத்தோட டைட்டில் கிங் மேக்கர். கண்டிப்பா இந்த படம் ஜெயிச்சதுன்னா நான் எடுப்பேன், ஸ்பின் ஆஃப் எடுப்பேன் கண்டிப்பா. அந்த கேரக்டர் வச்சு நான் எடுப்பேன். உலக போருடைய அந்த படத்தோடைய பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து அவரு. ஸோ அவருக்கு வந்து அவருடைய கதைகள்லாம் இருக்கு. இந்த படத்தோட நீளம் கருதி நாங்கள் வந்து அதை ஒரு சின்ன ஒரு ஃப்ளோவில் அதை குட்டியா வச்சிட்டோம் அவ்வளோதான். பட் அவர் எப்படி கிங் மேக்கர் ஆனாருங்கிற கதையே இருந்துச்சு, பட் அது எடுக்க முடியாது, எடுத்தா போய்கிட்டே இருக்கும், அது எபிசோட் எபிசோடாக போயிடும். ஒரு பார்ட் டூ அதான் இது, இந்த படம் ஓடிச்சுன்னா இதுதான்ப்பா மொத்த பார்ட்டும் போட்டு வச்சிருக்கேன். சார் ஹிட் இன்னைக்கு பார்ட் டூ வேணுமா நாமா? அவ்வளோதான் சார், ரெடி இப்போ பிளாக் பஸ்டர் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. கிங் மேக்கர் நட்ராஜன் ஸ்கிரிப்ட் எழுதிருங்க. ஓகே சார், அடுத்த பக்கம் சார் இந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு வித் நட்டி? நீங்களாம் ஜாலியாக கிண்டல் பண்ண ஒரு ஆள், இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஆளாக வந்திருக்காப்புல நடிக்கிறா உங்கள் முன்னாடி. நட்டி வந்து அவர் சினிமாட்டோகிராஃபர்ன்றதை விட ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் சினிமா. ஏன்னா சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது யூ நோ பெட்டர் தென் அன் ஆக்டர், பெட்டர் தென் டைரக்டர், பெட்டர் தென். ஸோ அவருக்கு சினிமா புரியுன்றதுனால ஒரு ஆக்டர் என்ன பண்ணுன்றதை வந்து நட்டியை வந்து நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், அதுக்கும் முன்னாலேருந்து பார்த்துருக்கேன். ஆமாம். ஸோ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர், நோ டவுட். ஆனால் இப்போ நீ நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ஆக்டராகவும் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நாங்கள்லாம் கேமரா பிடிச்சா அது நடக்குமான்னா அது நடக்காது. வேட் நட்டி இஸ் டூயிங் ஒண்டர்ஃபுல்.
எப்போவுமே வந்து ஒரு 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 ரெண்டு ஆக்டர்கிட்ட ஆக்ட் பண்ணும்போது வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் கம்ஃபர்டபிலிட்டி. நான் நல்லா பண்ணணும், அவன் நல்லா பண்ணணுன்றதோட ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நட்டி கேமிய ஒண்டர்ஃபுல் கம்ஃபர்டபிலிட்டி, அண்ட் ஐ திங்க் நானும் உங்களுக்கு ஏன்னா நான் நடிக்க வரும்போது ஃபஸ்ட்டு சில படங்களில் வந்து இந்த பெரிய ஆக்டர்ஸை பார்த்தா ஒரு சின்ன பயம், ஒரு பதட்டம் எல்லாம் வரும். இப்போது இல்லைன்றதுல இப்போவும் இருக்கும். ஸோ நான் அப்போது நான் அந்த ஆரம்ப காலத்தில் என்ன நினைப்பேன்னா, நான் இல்லை ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ணும்போது பதட்டம் இருக்கக்கூடாது. ஸோ ஐ யூஸ் டு கிவ் தட் கம்ஃபர்டபிலிட்டி, அண்ட் ஹி ஆல்சோ அக்செப்ட் மை கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் கேவ் இட். தட்ஸ் வாட் இட் டுக். இல்லைனா ஒரு நான் சின்ன அந்த ஆரம்பத்தில் நான் பண்ணும்போது நான் பயத்திலேயே இருப்பேன், நான் ஐயோ இது ஒரே டெக்கில் முடிச்சுடுவோமா இவ்வளோ பேர் நடிகர். பட் அந்த இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருந்தது கிடையாது, வெரி கம்ஃபர்டபிள் யூ வேர். ஒரு பெரிய திடீர்னு ஒரு மாதிரி பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி மாதிரிலாம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிங்கர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சாரை பார்த்தோன்னே இங்கே இங்கே எல்லாருக்குமே தென்றல் வந்து தீண்டும் போது தான் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் இப்படி ஓடிட்டுருக்கு கடைசி உலக போர், இந்த பக்கம் அதுதான் ஓடிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாம் ஒரு ஜோன் அவுட் ஆகிட்டோம். ஸோ ஃப்ரம் யுவர் வாய்ஸ் அந்த தென்றல் வந்து தீண்டும் போது வித் ஆல் நம்ம இங்கே எல்லாரும் ஒரிஜினல் சிங்கரே டெடிகேட் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் இங்கே சேர்ந்து பாடிடலாம்ல. ஏய் பாட்டு தெரியல சொல்ல கொன்றுவோம். ஏய் இவங்கலாம் பார்த்தா ஜென்சியா இருக்கானுங்க. ஆமால ஜென்சினா இந்த இளையராஜ் யாருன்னு கேக்குறாங்க. ஆமா மோசமானவனுங்க. நான் பாத்துக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க சார். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? சார் 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 நீங்க ஒரு ரெண்டு லைன் சார் ப்ளீஸ் சார். இல்ல ஆக்சுவலா நிறைய பேர் நான் தான் பாடுறேன்னு நினைச்சுக்காங்க, அது கிடையவே கிடையாது. அது வந்து இளையராஜா சார் தான் பாடினது. ஏதோ என் வாய்ஸ் மாதிரி இருக்கு. இந்த இந்த கதைக்கு பின்னால எனக்கு வந்து நான் எப்பவுமே மேடைகளில் சொல்லுவேன், எங்கள் அப்பா ஒரு இன்சியல் கொடுத்தாரு, இளையராஜா சார் எனக்கு ஒரு இன்சியல் கொடுத்தாருன்னு. ஏன்னா எங்கே போனாலும் தெண்டல் வந்து தீண்டும் போது தான் ஒரு நடிகனை விட பெருசாக எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. தேங்க்ஸ் டு இளையராஜா சார். சார் நீங்கள் பாட்டு பாடியிருக்கீங்களா சினிமாவில்? இல்லை எனக்கு இதுவே சேராது, சுருதியே சேராது. லேட்டாக சொல்லிட்டீங்க சார், ஒரு ட்ராக் போட்டுப்பாரு சார் உங்கள் வாய்ஸை வச்சவரே. சார் நான் ஏன் இதுனா, நான் ஆக்சுவலாக நான் அதான் சார் நினச்சிட்டு இருந்தேன், அது நீங்கள் பாடினதுன்னு இப்போ வரைக்கும் நான் தான் இல்லை 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 இப்போ தான் சார் எனக்கு தெரியும். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். தெண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ மனசுல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் உண்ணுமம்மா. பாடுங்கப்பா சார். அவங்க மெய் மருந்து போயிட்டாங்க சார். வாவ் வாவ் சார், இந்த வாய்ஸ் தானே சார் படத்துலயும் வருது? இல்ல இல்ல அது அவர் தான் பாடு. ஆனா நம்மளை ஏமாத்துறாரு, நான் பிராங்க் பண்றாருன்னு நினைக்கிறேன், அவர் தான் பாடியிருக்காரு. சார் நீங்க லேட்டா சொல்லியிருக்கீங்க, இன்னும் ரிலீஸ்க்கு டேட் இருக்குல்லனா ஒரு ராப் மட்டும் நாசர் சார் வாய்ஸில் ஒரு ராப் உங்களுக்கு ஓகேவா சார்? சார் உங்கள் வாய்ஸில் ஒரு ராப் கேட்கணும்னு ஒரு விருப்பம். ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர்களில் கேட்கக்கூடிய அந்த சில வாய்ஸ்கள் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். அந்த வகையில் சாரோட வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரோட கம்பீரமான அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப, வெகு சில பேர் தான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தா ஒரு மாதிரி ஆ அப்படின்னு உட்காந்து கேட்க தோணும்ல, அதில் சாரோட வாய்ஸும் ஒன்று. கேட்டவொடனே ஆ அவர் தான் அப்படிங்கிற ஒரு சூப்பர் சார் சூப்பர். நான் ஆக்சுவலாக அந்த 96ல ஒரு ட்ராக் பாடிருப்பாப்புல, பழைய காதல்லாம் ஞாபகப்படுத்தி அள வச்சு ஒரு நரேஷன் இருக்கும் சார். இந்த பாடல ஒரு கவிதை நரேஷன் நரேஷன் கொடுத்து இங்கே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு எல்லா எக்ஸையும் ஞாபகப்படுத்தி அள வச்சு அவர் யோசிப்பேன் சார், சும்மா இருங்க சார் கொஞ்சம் நேரம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் நாசர் சார். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படத்தில் நட்டி சாரோட நரேஷனை கேட்பீங்க? நான் நட்டி சார் நரேஷன், ஆனால் ஒரு சின்ன நரேஷன் லைட்டா படத்துல கேப்பீங்க சாரோட நரேஷன்? படத்துல கேப்பாங்க. என் பேர் நட்ராஜ், நட்டியாலேஸ் நட்ராஜ். இந்த கதை என்னோட கதை தான், ஆனா இதுக்கு நான் கதாநாயகன் இல்ல. அந்த இடத்துல வருது. தேங்க்யூ 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 சோ மச்.
நட்டி சார், தேங்க்யூ சோ மச். நாசர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். SS Music proudly presents Hip Hop Tamilravin Thana Sendha Kootam. Title sponsors Chera Home Junction. Sendhu vaanga Chera ku vaanga. Powered by Mad Rabbit. Food partner Pallavaram Yamoidin. Refreshment partner Chennai Gulfi.